ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தனுஸ்ரீ சமையல். இன்னைக்கு தனுஸ்ரீ சமையலில் சூப்பரான பாசி பருப்பு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 150 கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா வறுத்துட்டு வேக வச்சா பாயசம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்ததும் இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் இது கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விட்டுடலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரை மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 15 பாதாம், 10 முந்திரி, 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் வெல்லம் இடித்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாசி பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்த இந்த பாசி பருப்பை நம்ம கரைச்சி எடுத்துருக்க வெள்ளம் தண்ணியில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த முந்திரி, பாதாம், கசகசா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கிளாஸ் தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகி வந்ததும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். தேங்காய் முந்திரி ஃப்ரை ஆனதும் இது கூடவே கொஞ்சமா திராட்சை சேர்த்துக்கிறேன். லாஸ்டா இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண முந்திரி, திராட்சை, தேங்காவை இப்போ பாயசம்ல சேர்த்துக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த பாசி பருப்பு பாயசம் ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.